இந்திய மக்கள் தொகை 139 கோடிக்கு மேல் உள்ளார்கள். இவர்கள் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள். அதுதான் இந்த நாட்டின் சிறப்பு. மதம் என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். ஒரு மதத்தை வழிபடுவது என்பது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை பொறுத்தது. ஒவ்வொரு நபருக்கும் ஆர்டிக்கல் 25 ஒரு பாதுகாப்பை வழங்குகிறது. அது என்னவென்றால், ஆர்டிக்கல் 25 படி ஒவ்வொரு நபரும் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்கலாம், அதை மற்றவர்கள் தடுக்க முடியாது. இதில் ஆர்டிக்கல் 25 நபர் என்று தான் கூறுகிறது. அதற்கு அந்த பதவியில் உள்ளவரோ அல்லது இந்த பேருடையவரோ குறிப்பிடப்படவில்லை. நபர் அப்படி என்றால் வழிபடுதல் என்பது யார் வேணாலும் செய்யலாம். அது முதலமைச்சராகவும் இருக்கலாம், கவர்னராக இருக்கலாம், பிரதம மந்திரியாக கூட இருக்கலாம். வழிபடுதல் என்பது அவருடைய உரிமை. இது இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் உறுதிப்படுத்தியுள்ளது. ஒரு வழக்கான HRNC வெர்சஸ் லக்ஷ்மிந்திரா சுவாமியர், மற்றொரு வழக்கு ஜெகநாத் ராமானுஜதாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா, சர்தார் சஃபீதீன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே போன்ற உச்ச நீதிமன்ற வழக்குகளில் ஆர்டிகிள் 25 என்பதன்படி ஒவ்வொருவருக்கும் வழிபடுதல் என்பது அவர்களது அடிப்படை உரிமை என்று தீர்ப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளது. எவ்வாறு வழிபடுதல் என்பது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயமோ, அவ்வாறே கடவுள் மறுப்பு கொள்கையும் மற்றொருவர்களின் தனிப்பட்ட கொள்கை. ஒருவரை இந்த கடவுளை தான் வணங்க வேண்டும் என்று யாரும் வற்புறுத்த முடியாது. வணங்காதவரை வணங்கு என்றும் வற்புறுத்த முடியாது. இது சட்டத்தில் தெளிவாக கூறுகிறார்கள். அவ்வாறு இருக்க ஒரு மாநில கவர்னர் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியும் வாங்க, அவங்களெல்லாம் அரசியல் சாசனத்தினால் அதிகாரமும் படைத்தவர்கள் செல்கிறார். அதுவும் ஒரு மடத்திற்கு செல்கிறார். மடம் என்பது ஒரு பிரைவேட் ஏரியா, அனுமதி பெற்றுதான் யாரும் செல்ல முடியும். எல்லா மடத்திலும் அவர்கள் வழிபடுவதற்காக அவர்கள் கோயில் வைத்திருப்பார்கள். அதனால் தான் மடங்கள் இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்குள் வராது. அதற்கு ஒரு கவர்னர் செல்கிறார் என்றால் அது அவருடைய தனிப்பட்ட கொள்கை முடிவு. அவருக்குரிய பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தில் உள்ளது புரோட்டோக்கால். அதை ஒரு சாரார் எதிர்க்கிறார்கள் என்பதும் அதற்கு காவல்துறை போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்பது பத்திரிகையிலிருந்து தெரிய வருகிறது. அதிலும் இன்று காவல்துறை தலைவர் அவர்கள், கவர்னரின் கார் தாக்கப்படவில்லை, காவல்துறையின் வாகனத்தின் மீதுதான் குடிக்கம்பங்கள் விழுந்தன என்று கூறுவதை பார்க்கும் பொழுது, ஸ்காட்லாண்டு யார்டுக்கு ஒப்பான காவல்துறைக்கு ஒப்பான தமிழக காவல்துறை இன் கார்கள் மீது குடிக்கம்பங்கள் வீசப்பட்டுள்ளது என்று ஒப்புக்கொள்வதை பார்க்கும் பொழுது, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் கவர்னருக்கு எவ்வாறு பாதுகாப்பு வழங்கியிருக்க முடியும்? நம்மளுடைய காவல்துறை ஒரு சிறந்த காவல்துறை. தமிழ்நாட்டு காவல்துறை வந்து இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு காவல்துறையாக பேசப்படக்கூடிய ஒரு காவல்துறை. ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்பதற்கு ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட் அவர்களது பல ஏஜென்சிகள், அவர்களுக்கு உளவுத்துறைகள் உள்ளார்கள். அவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வழங்கியிருப்பார்கள். அரசு துறையில் தவறுகள் நிகழக்கூடாது, அதிலும் குறிப்பாக காவல்துறையில் தவறே நிகழக்கூடாது. தவறுகள் ஏற்பட்டால் அதை சரி செய்து கொள்ள முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கில் இழப்பு ஏற்படும். எனவே காவல்துறையினருடைய அறிக்கை என்பது முழு பூசணிக்காய் சோற்றில் மறைப்பது போன்று உள்ளது. நாம் ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும், அரசு இருக்கும் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் எந்த விதமான மதத்திலும் மதத்தை சார்ந்தும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் சமுதாயத்துக்கு என்ன செய்கிறார்கள் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் முழுமையாக சமுதாயத்துக்கு நல்லது செய்து சமுதாயத்தை மேம்படுத்த அவர்கள் உழைக்க வேண்டும். இதுபோன்று கவர்னரின் வாகனத்தை தாக்குவது, அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது போன்ற விஷயங்கள் சட்டப்படி சரியல்ல. ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்ப்பு என்பது அனுமதிக்கப்பட்டது. எல்லோருக்கும் எதிர்ப்பை தெரிவிக்கலாம். மகாத்மா காந்தியே அகிம்சை வழியில் தனது எதிர்ப்பை தெரிவித்து தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். அப்பொழுது ஒரு கருப்பு கொடி காட்டுவது தவறில்லை, ஆனால் ஒரு கவர்னரின் கான்வாயில் புகுந்து கல்லெறிதல், கொடிக்கம்பங்களை வீசுவதல், இது போன்ற நிகழ்வுகளை வெளிநாட்டில் இருக்கும் முதலீட்டாளர்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் பார்த்தால் அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். எதனால்? எதிர்ப்பை தெரிவிப்பதனால் இல்லை, எதிர்ப்பில் வன்முறை கலந்து வருவதால். அதை பார்க்கும் பொழுது வெளியே உள்ள முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு அஞ்ச நேரிடும். ஆகவே
நம்மளுடைய எதிர்ப்பு என்பது காந்திய வழியில் அஹிம்சை வழியில் தான் இருக்க வேண்டுமே தவிர அது எப்பொழுதும் வன்முறையிலோ அல்லது அடுத்தவர்கள் மனதை புண்படும் விதத்திலேயோ பொருட்களை சேதப்படுத்தும் விதத்திலேயோ இருக்கக்கூடாது.